மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான குலாப் ஜாமுன். அது ரொம்ப சிம்பிளாக செய்வோம். அதுக்கு ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுப்போம். ஒரு பேன் வச்சுப்போம், 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் என்ன பால் அப்படின்னா எருமை பால். எதுக்காக இந்த எருமை பால் வாங்கணும் அப்படின்னா, பசும்பால் வாங்கினா இதில் வந்து நம்ம கோவா தான் ரெடி பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக காய்ச்சி சுண்ட வச்சு இந்த பால் கோவா சொல்லுவேன், நிறையா ஸ்வீட்லலாம் ஆட் பண்ணுவோம், அதுதான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எருமை பால் வாங்கினா கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டி வரும், பசும்பால் வாங்கினா குவான்டிட்டி கம்மியாக வரும், அவ்வளோதான். உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. இந்த பாலை வந்து நல்லா சுண்ட வைக்கணும், அதுக்காக ஹை ஃப்ளேம் வச்சுப்போம். நம்ம ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே நின்றுணும், விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டுனா அந்த ஸ்மெல் வந்துடும், அப்புறம் குலாப்ஜான் சாப்பிடும்போது இந்த தீஞ்ச வாடை அடிக்கும். சரியா, இந்த பால் 1 லிட்டர் இதில் ஊற்றணும்ல, இதை வந்து மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் மாற்றி 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 வச்சு இதை நல்லா சுண்ட வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் சுண்டணும். இது இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணேன்னா இதை இப்படி எடுத்து விட்டேன். இது எல்லாமே பால் கோவா, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் ஸ்டிக்காக இருந்தால் இந்த மாதிரி குச்சியில் எடுத்து விடுங்க, ஏதாவது கட்டையில் அடி பிடிக்க விட்டுறக்கூடாது. இந்த நேரத்தில் நான் லோ ஃப்ளேமில் தான் வைக்கிறேன், ஆனால் கொதிச்சிக்கிட்டே இருக்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே ஆஃப் பண்ணிவிடும். இந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைட்டாக போகும், அதுக்கப்புறம் ஃப்ரீயாக செய்யலாம் இவரை. அவ்வளோதான். இந்த மாதிரி இது டைட்டாக வரும்பொழுது அடுப்பு அணைச்சிடும். அணைச்சிட்டு அப்படியே இது ஒரு பவுலில் கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து ஆற விடணும். அப்படியே வெளியே வச்சு ஆற விட்டாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாலும் சரி, ஆனால் நல்லா ஆறிட்டு இது வந்து என்ன ஆகணும், அப்படியே கட்டி ஆகிடும் ஆறுச்சுன்னா. இப்போ இதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணும். இந்த பாலை வந்து கோவா மாதிரி நல்லா சுண்ட வச்சோம், ஃப்ரிட்ஜில் எடுத்து ஒரு அரை மணி நேரம் வச்சு வெளியே எடுத்துருக்கேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஹாஃப் அன் அவர் வச்சாலே இந்த மாதிரி கட்டி ஆகிடும். இது வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம கமெண்டில் கேட்குறீங்க, பால் கோவானா என்ன, அது எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. அதனால் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு. இந்த பால் கோவாவை தான் நான் பிரெட் ஹல்வா செஞ்சுருக்கோம், அப்புறம் வந்து மிட்டா கானா, அப்புறம் ஃபிர்னி ஸ்வீட்டு, நிறைய ஸ்வீட்டுங்க செஞ்சுருக்கேன். இந்த பால் கோவா வச்சு தான் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து 1 லிட்டர் பால் காய்ச்சினீங்கன்னா 1/2 கிலோ பால் கோவா வரும். ஓகே, இப்போ இந்த பால் கோவா வந்து நம்ம ஒரு கப்பில் போட்டுக்கலாம். ஒரு அளவு எடுத்துக்கணும் நம்ம. இந்த கப்பில் வந்து 250 கிராம் வரும். இதை ஃபுல் பண்ணுவோம். இந்த கப்பு ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 250 கிராம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவோம்னா அப்படியே இதில் கொட்டிப்போம். இது அளவுக்காக தான் உங்களுக்கு இதில் போட்டு காமிச்சேன். இப்போ இதில் 250 கிராம் பிடிச்சிது கோவா. இப்போ இதில் வந்து 1/4 நம்ம வந்து மைதா மாவு சேர்க்குறோம். இந்த அளவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் லேசாக சேர்க்கணும், பாதி பாதி மைதா மாவை வச்சுக்கலாம். எப்படி இருக்குது டைட்னஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிப்போம். இப்போ இதில் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற கோவாவையும் எடுத்து இதில் போட்டுருவோம். இந்த மைதாவை சேர்த்து நல்லா பிசைவோம். பாதி மைதாவை சேர்த்துமா ஈரமாகவே இருக்குது, ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாதியும் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து பிசைவோம். அந்த மில்க் பவுடர் அப்படியே நம்ம வாங்கி அதில் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம். இந்த குலாப்ஜான் ஃப்ரை பண்ணி இந்த ஜீராவில் டிப் பண்ணுவோம். இந்த மாதிரி பால் கோவா செஞ்சு மைதா மாவை நம்ம ஆட் பண்ணி பிசைஞ்சு போட்டோன்னா இது என்ன குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆசைப்படுவோம்ல பெரிய பெரிய கடையில் போய் வாங்கணும், இந்த கடையில் வந்து 600 ரூபாடா 1 கிலோ குலாப்ஜான் அப்படின்னு யோசிச்சு போய் வாங்குவோம்ல, அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த குலாப்ஜான். கொஞ்சம் கூட நீங்கள் வந்து மெஷரு மாற்றாமல் இதே மாதிரி பிசையணும். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும், நல்லா சாஃப்டாகணும். இது இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி இந்த ஹேண்ட் இருக்குல்ல இந்த இடம், இதை வச்சு இப்படி அழுத்தணும். அதுக்கு முன்னாடி கை நல்லா கழுவிக்கணும். சாஃப்டாக ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். வெயிட்டில் கோவா எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருந்தது, 250 கிராம். இதில் மைதா எவ்வளோ சேர்த்துருக்கோன்னா 65 லிருந்து 70 கிராம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. என்ன சைஸ் வேணும் அந்த சைஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நான் இந்த சைஸ் செய்யலான்னு இருக்கேன். இது ஒரு ஈஸி மெத்தட். இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி சுற்றுங்க, இப்படி சுற்றிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க, வெடி போகாது. கையை இப்படி ரெண்டு கையும் வந்து இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. டைட்டாக வச்சுட்டு இதுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா வெடி போழுந்துடும்.
இப்படி டைட்டாக வச்சுக்கிட்டு இப்படி அழகாக ஆனேன். இவனை உருட்டிக்கிட்டே இருக்கணும். அழுத்து நீங்க வைங்க, அழுத்து இப்படி உருட்டினீங்கன்னு வைங்க, பொம்புற மாதிரி வரும் ஷேப்பில். ஸோ நம்மளுக்கு வந்து ரவுண்டாக வேணும். சுத்தமாக இதில் வெடிப்பு எதுவுமே இல்லை. ஒன்றுன்னா ஒன்றுன்னா ஒரே ஷேப்பில் பண்ணிப்போம். நான் இப்போது இந்த ரவுண்ட் பார்த்தீங்களா, பால்ஸ் மொத்தம் 13 வந்தது. எதுலேயுமே வெடிப்பு இல்லை. இன்கேஸ் நீங்கள் உருட்டும் போது வெடிப்பு வந்ததுன்னா லேசாக ஆயில் வச்சுக்கோங்க தட்டில். அது சும்மா கொஞ்சம் எடுத்து இந்த கையில் மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே உருட்டிங்கன்னா வெடிப்பு இல்லாமல் வருவோம். வெடிப்போடு வந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போதே வெடிஞ்சிரும். இப்போ அடுத்தது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த ஜீரா காய்ச்சதுக்கு. இப்போ இந்த பேனில் வந்து ஜீரா காய்ச்ச போகிறோம், இந்த குலாப் ஜாமுன் டிப் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து நம்ம எந்த பவுலில் வந்து அந்த கோவா அளந்தோமோ அதே பவுலில் சர்க்கரை போடணும். ஒன் அண்ட் ஆஃப் ஒரு பவுல் கோவா, ஒன் அண்ட் ஆஃப் பவுல் சர்க்கரை. அதே மாதிரி தண்ணியும் ஒன் அண்ட் ஆஃப். ஒரு கப்பு இந்த பாதி கப்பு ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கிட்டு இந்த சிரப்பை நல்லா காய்ச்சி எடுத்துருவோம். இதுக்கு இந்த தண்ணி அளவு வந்து ரொம்ப முக்கியம். 1.5 கப் சர்க்கரை, 1.5 கப் தண்ணி. அப்போ தான் இந்த சர்க்கரை கரைஞ்சி காய்ச்ச உடனே இந்த குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி அதில் போடும்போது அந்த ஜீராவை வந்து அப்சர்வ் பண்ணும். நம்ம திக்காவோ அல்லது ரொம்ப தின்னாவோ வச்சிட்டோம்னா குலாப் ஜாமுனில் டேஸ்ட் வராது, அந்த ஜீராவை வந்து கரெக்டாக சக் பண்ணாது. அதனால் இந்த அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜீரா இந்த மாதிரி பொங்கி வரும்பொழுது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ளேமை மீடியமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேம் இருந்தது இப்போ மீடியமில் வச்சுருவோம். ஏலக்காய் பவுடர் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு ஃப்ளேவருக்காக இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம இந்த நேரத்தில் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இது காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரோஸ் ஃப்ளேவர் வேணும்னா அதை சேர்த்துக்கோங்க, ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது இன்னும் முடியல, வெயிட் பண்ணணும். இது எப்படின்னா இப்படி எடுத்து பார்க்கும்போது, இதை தொட்டு பார்க்கும்போது லேசாக பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு வரத்துக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே காய்ச்சணும் மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ இந்த ஜீராவை வடிகட்டணும். அப்படியே ஓரமாக இருக்கட்டும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு பேன், பேன் வந்து ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க, சின்ன சைஸ். எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக பிடிக்கும். எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் கடலை எண்ணெய் போட்டு பொரிச்சிடாதீங்க, நார்மலான ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலாப் ஜாமுன் போய் முக்கால்வாசி டிப் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து சூடாகட்டும், ரொம்ப சூடாக்கிடக்கூடாது. ஒரு மீடியமான சூடில் வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுப்போம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் நல்லா கொதிக்கும் பொழுது தண்ணியை லேசாக தெளித்து பாருங்கள். சவுண்ட் வந்ததுன்னா லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒன்று அப்படியே விடுங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும். அப்படியே அடுத்து அடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே இருப்போம். 5 மட்டும் போடுவோம். ஃப்ளேம் லோ, சும்மா லேசாக இப்படி திருப்பி விடணும். ரொம்ப கொதிக்கிற எண்ணெயில் நம்ம போட்டால் என்ன ஆகும்னா மேலே நல்லா ஃப்ரை ஆகிடும், உள்ளே வந்து என்ன ஆகும்னா அப்படியே வேகாமல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் இதமாக இருக்கணும். இதை அசைச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரே சைடு இருந்தாலும் ஒரே சைடு பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி வரும்போது அப்படியே எடுத்துடணும். இதை அடுப்பை வந்து அணைச்சிருவோம். ஓகேவா? எண்ணெய் பாருங்கள், எண்ணெய் வந்து அதை கொதிக்க கொதிக்க நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு மறுபடியும் போடுவோம். ஏன்னா ஹீட்டாக இருந்தாலே எண்ணெய் அது போட்டவுடனே மேலே மொறுமொறுன்னு வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் அப்படியே இருக்கும். இந்த ஆயிலை கொஞ்சம் கூல் பண்ணோம், மறுபடியும் பற்ற வச்சோம். லோ ஃப்ளேமில் இருக்குது, பொறுமையாக விடுவோம். இப்படி இப்படி லைட்டாக அப்படி நவுட்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நாலு 5-5 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுப்பை அணைச்சிடுவோம். இந்த ஆயில் வந்து பியூராக இருக்குது,
இது நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு எது வேணாலும் செய்யலாம். இதில் எந்த ஃப்ளேவரும் கலக்கலாம் சரியா? இந்த ஜீராவோட இது பார்த்தீங்களா, அதை பாருங்க பண்ணும்போது லாஸ்ட்டாக இது வடியும் போது அப்படி பாருங்க அப்படியே பிசு பிசுன்னு வடியும், ஸ்லோவாக வடியும். இந்த மாதிரி தான் நம்ம காட்சி எடுக்கணும். இப்போது குலாப் ஜாமுனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா, இதை காய்ச்சி வச்சோம் இல்லையா, இதில் வந்து விரல் நம்ம விட்டோன்னா விரல் ரொம்ப சூடாகக்கூடாது, நார்மலான ஒரு ஹீட்டில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹீட்லேயே இதை வறுத்து போட்டோன்னா சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடும் குலாப் ஜாமுன், அந்த ஜீராவை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிடும். எடுத்து சர்வ் பண்ணும்போது அப்படியே உடையும், குழப்பம்னு போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மலான கண்டிஷனில் டிப் பண்ணணும். ஒன்றுனா எல்லாத்தையும் இதில் போட்டோம். அப்படியே அழுத்தி விடுவோம். இது கரெக்டான அளவு போட்டு நம்ம பிசைஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால மேலே மிதக்குது பார்த்தீங்களா. நம்ம மெஷர்மெண்ட் வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம தப்பு பண்ணோன்னா இது மேலே மிதக்காது, அப்படியே போட்டோன்னு கீழே போய் உட்காந்துக்கும். இது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இதோட ஜீரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரெட். ஏன்னா நான் நிறைய பெரிய பெரிய ஷாப்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன், நிறைய காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த மெத்தட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். நீங்களும் வீட்டில் செய்யுங்க கண்டிப்பாக. குழந்தைங்க சாப்பிட்ற ஒரு அழகே அழகு, அவங்களுடைய ஃபோக்கஸ் பாருங்கள், எல்லாம் அந்த சிந்தனை எல்லாமே மறந்துட்டாங்க. மறந்துட்டு வெறும் அந்த சாப்பிட்றதுல மட்டும்தான் அவங்களுடைய ஃபோக்கஸ். எப்படி இருந்து சொல்லவில்லை, சாப்பிட்டாரா? ஆயிஷா குலாப் ஜாமுன் எப்படி இருக்கு, சாப்பிட்டா இருக்கா? ஆயிஷா குலாப் ஜாமுன்ல காரம் அதிகமா இருக்குல்ல, எப்படி இருக்கா? போ இனிப்பா இனிப்பா இருக்கு. நம்ம குலாப் ஜாமுன் எவ்வளவு டிமாண்ட் பாத்தீங்களா, ஒன்ஸ் மோர் சொல்றாங்க பசங்க.